Hello friends, Nive's kitchen la innikku nama restaurant style finger fish eppadi seiyradhen paakala. Indha finger fish seiyradhukku mullilada meena neenga edhu vena use panikalam. Na vandu innikku vanjara meen eduthirken 200 gram vanjara meen vandu indha maadhiri viral size ku cut panni eduthukonga. Romba melisavum illama romba mottamavum illama indha size ku irukka maadhiri paathukonga. Idha nalla wash paniyaachu. இதில ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். இப்போ கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாதி லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், இப்போ இதை சேர்த்துடலாம். இது இருக்கட்டும். தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடலாம். முட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஃபிங்கர் ஃபிஷ்க்கு ஒரு முட்டை வேண்டாம், முக்கால் முட்டை இருந்தால் போதும். அதனால தான் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. மசாலா எல்லாமே மீனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆயிருச்சு. அடுத்தது பிரெட் க்ரம்ஸை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீஸ் மீனையும் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி மீனை வந்து ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல கோட்டிங் கிடைக்கும். இப்போ நல்லா கோட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே எல்லா பீஸையும் நல்லா கோட் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே நம்ம கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸ் மீனையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. சிக்கன் நக்கெட்ஸ், சிக்கன் பெசுலி இந்த மாதிரி நிறைய ஸ்டார்டர் ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் ஃபிஷ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஃபிங்கர் ஃபிஷ் இப்போ ரெடி ஆயிருச்சு, இதை எடுத்துடலாம். ஃபிங்கர் ஃபிஷ் வெளில நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. இதை மேயனீஸ் கூட சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.